வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பேங்க் நிஃப்டி 24,600 கால் ஆப்ஷனில் ட்ரேடிங் பண்ணோம். ஒரு லாட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 299 ரேஞ்சில் பை பண்ணோம். பை பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 1,000 ரூபீஸ் மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டிருக்கு. சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்பல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அது பார்க்குற மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறையா ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது. அதை பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கொஞ்சம் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். அந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது போக நாங்கள் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். பேங்க் நிஃப்டி நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம். இன்றைக்கி மார்க்கெட் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி, நீங்கள் ஜென்ரலாகவே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஒரு லாஸ்ட்டு 2-3 டேஸ் வந்து செம பாசிட்டிவாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரைசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. மார்க்கெட் வந்து கண்டினியூஸ் ஸ்ட்ரீக்காக வந்து பாசிட்டிவ் காட்டுச்சு. நேற்று ஓப்பனிங்கில் வந்து கேப் டவுனாக இருந்தாலும் அடுத்து மார்க்கெட் வந்து ஏற தான் வந்து ட்ரை பண்ணுச்சு. பட் 24,500 ரேஞ்ச் நேற்று வந்து ஒரு ஃபுல் பேரியர் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ரேஞ்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியால் பிரேக் அவுட் பண்ண முடியல. நேற்று ஆல்மோஸ்ட் 24,460 வரைக்கும் நல்ல ரைசிங் கொடுத்துச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஓப்பனிங்லேயே பார்த்தோம். ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி 24,500 பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் நல்ல ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணிச்சு. ஃபார்ம் பண்ண அடுத்த கேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா 600 பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே தான் வந்து போச்சு. ஸோ மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகுது அப்படின்றத நாங்கள் பார்த்துட்டோம். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஓப்பனிங்லேயே வந்து நல்ல பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் ஏறுதுன்றனாலையும் அடுத்த டெக்னிக்கலாக எங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம். ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கீழே எங்களுக்கு பையிங் ட்ரெண்டில் க்ரீன் டாட்டில் தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இன்ட்ராடே ட்ரெண்டும் தொடர்ந்து பையிங் ட்ரெண்டு, மார்க்கெட்டும் நல்ல பாசிட்டிவாக ஏறுது. ஈவன் இன்றைக்கி ஒரு நாளில் லாஸ்ட்டு 3 டேஸாக ஏறுது. இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்குது. ஸோ இந்த காரணத்தெல்லாம் வச்சு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டியாக பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாட் எடுத்தோம். ஸோ நாங்கள் எப்பயும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து லாட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லாட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். பட் இன்றைக்கி ஒரு லாட் எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டக் டக்குன்ட்டு ஸ்பைக் கொடுத்து ஏறிடுச்சு. ஸோ நாங்கள் பை பண்ண ப்ரைஸை விட கொஞ்சம் ரைசிங் வந்து எடுத்தோடனே கிடச்சிருச்சு, ஒரு 30-40 பாயிண்ட்ஸ். ஸோ ஓப்பனிங்லேயே டக் டக்குன்ட்டு ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சுன்றனால ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஏன்னா எப்பயும் வந்து நம்ம எடுத்ததை விட பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து நல்லா எடுத்துருச்சு அப்படின்னா ஓகேன்ட்டு நம்ம அடுத்து வந்து மார்க்கெட்டை அப்சர்வ் தான் பண்ணணும். ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்து அப்சர்வ் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம், ஓப்பனிங்கே நல்ல பாசிட்டிவ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 9:40-9:30 வரைக்கும் தான் வந்து ரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24,800 ரேஞ்சிலே தான் வந்து ஃபுல் ட்ராவல், மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் டெட் மார்க்கெட் மாதிரி போயிடுச்சு. ஸோ ஓப்பனிங்கில் பாசிட்டிவ், பயங்கர ஸ்பீடு, நல்லா ரைஸ் ஆச்சு. பட் நாங்கள் எடுத்தது வந்து கொஞ்சம் லேட்டாக எடுத்துட்டோம், ஒரு லாட்டு தான் எடுத்தோம். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட்ஸ் வந்து பெருசாக கிடைக்கல. ஸோ 1,000 ரூபீஸ் கிட்ட தான் ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் இப்போ நாங்கள் பார்த்தது டக்குன்னு ஒரு ஸ்பைக் கொடுத்து ஹை வந்து பிரேக் அவுட் ஆச்சு. சரி, ஹை பிரேக் அவுட் ஆகுதுன்னு இப்போ பார்க்கல, 1,400-1,500 ப்ராஃபிட்ஸ் வந்து போச்சு. சரி, இப்போ புக் பண்ணலான்ட்டு புக் பண்ணலான்னு பார்த்தா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஸ்பைக்குக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்குன்றனால சரி வேறு வழி இல்லை, இப்போதைக்கு கவர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்த 1,600 ப்ராஃபிட்டை வந்து இப்போ நாங்கள் புக் பண்ணுறோம். ஸோ நாங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறமும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஞ்சில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ மெயினாக நாங்கள் இன்றைக்கி ப்ராஃபிட்டை புக் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ரெண்டு விஷயம். எப்போயுமே ஆப்ஷன் வந்து நம்ம பை பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னா கட் பண்ணிடணும். ஸோ மேக்ஸிமம் நாங்கள் எப்போயுமே வந்து ஒரு ஆப்ஷன் வந்து வாங்கினதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம், ஒரு மணி நேரத்துக்கு மேலே ரொம்ப வெயிட் பண்ண மாட்டோம். ஏன்னா இன்ட்ராடேயில் பண்ணுறோம், ஆப்ஷனில் பண்ணுறோங்கல எப்பயும் ஸ்பீடாக தான் வந்து பண்ணணும். ஸோ டக்கு டக்குன்னு ப்ராஃபிட்டை புக் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ ப்ராஃபிட்ஸ் வந்து இன்றைக்கி 50 பாயிண்ட் தான், 60 பாயிண்ட் தான் ஆனாலும் இன்றைக்கி டே வந்து ஓகே நம்ம வந்து 50 பாயிண்ட்னாலும் 1,000 ரூபீஸ்னாலும் அந்த ப்ராஃபிட்ஸை வந்து எடுக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய இது. ஸோ வந்த வந்த வரைக்கும் ப்ராஃபிட்ஸை வந்து இன்றைக்கி நாங்கள் புக் பண்ணிக்கிட்டோம். ஸோ 1,500 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நாங்கள் ப்ராஃபிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணோம். இன்னொன்று நிஃப்டியும் வந்து சப்போர்ட் பண்ணல. நிஃப்டி மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா 12,000. இன்றைக்கி ஆக்சுவலி நிஃப்டியையும் அப்சர்வ் பண்ணோம் சைட் பை சைடு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 12,000 நல்ல பிரேக் அவுட் கொடுத்து ஏறுச்சு. பட் 12,000 ஒரு 10-20 தான் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சடனாக கீழே வந்துருச்சு. ஸோ 12,000 ஒரு ஹெவியான பேரியராக நிஃப்டிக்கு இப்போ போய்கிட்டு இருக்கு.
எப்போ நிஃப்டி வந்து 12,000 நல்லா ஹெவியாக பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ தான் வந்து மார்க்கெட்டால் நல்லா ரைஸ் ஆக முடியும். அது வரைக்கும் நிஃப்டி வந்து இந்த 12,000 இல்லாட்டி கீழே தான் வந்து போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த ட்ரெண்டு கண்டுபிடிக்கணும், இப்போ ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணலாம், பைசல் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் கமாடிட்டிக்கு, அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.